அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழை பட்டமரம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளை மிகவும் நேசித்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞரில் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. இக்கவிதை பாடலாக. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்து உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரை ஊடுபுவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும். ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தரும் கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே, ஏடு தரும் கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே. முட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, விசனம் அடைந்தனையோ, விசனம் அடைந்தனையோ.